வணக்கங்க. பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய வீடியோவில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றி. என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மட்டும் விளம்பரத்தில் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா பல கோடிகள் அவர் குவிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் அதை விரும்பலை. தான் நடித்து உழைச்சி சம்பாதிக்கிறதுல மட்டும் அவர் சேர்த்து வச்சதை தவிர, மற்றபடி இந்த விளம்பரங்கள் மூலியமாக வர்ற பொய்யான அந்த பணத்தை வந்து அவர் விரும்பலை. உண்மையிலுமே அவர் மதித்து ஆகணும், கௌரவிச்சு ஆகணும்னு சூப்பராக சொல்லியிருந்தார். உண்மைதானுங்க, இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாலே போதும், இல்லை புகழ்பெற்ற நடிகராக கூட இருக்கட்டுங்க, ரம்மி விளையாட்டு, கொக்கோ கோலா, கடைசியாக கக்குஷ் கழுவுற டோமெக்ஸ் முதற்கொண்டு பல நடிகர் விளம்பரங்கள் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஆனால் அந்த பணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஆசைப்படலை. நடித்து மட்டும் வர்ற அந்த பணம் மூலிமா தன்னுடைய வாழ்க்கையை செட்டில் ஆகியிருக்கார். அந்த விஷயத்தில் மதன் கௌரி சொன்ன அந்த வீடியோ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிற ரஜினிகாந்த் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்ததே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்டர்நெட்டில் வந்து இந்த நிறைய பேர் இன்டர்வியூலாம் கொடுப்பாங்களே, ரஜினிகாந்தை பற்றி பேசுங்க, சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறப்ப இந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாத கம்பெனியே கிடையாதான். இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி பிராண்டு கார் வந்து என்டர் ஆகும்னு நினைக்கிறப்ப ரஜினிகாந்த் கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து டீல் பேசி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிங்கன்னு சொன்னப்போ அந்த மனுஷன் தூக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கோக் கம்பெனிக்கு வந்து அவர் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சா அவர் பான் இந்தியா, அவரை விட ஒரு பெரிய பிராண்ட் வந்து இந்தியாவில் எந்த பிராண்டுமே நினைச்சு பார்க்க முடியாது அவங்களோட பிராண்டை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு. அவர் அட்வர்டைஸ்மெண்ட்